பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. குற்றவாளி உங்ககிட்ட இருந்து தப்பி ஓடிட்டான்லே? ஆமா அங்கிள். அனிதா, நீங்க நடிச்ச ஓரங்க நாடகத்தை அந்த ராமு உண்மையே நம்பிட்டான். நீங்க போலாம். அங்கிள், இதோட என் வேலை முடிஞ்சதில்ல? நோ, இனிமேதான் உன் வேலை இருக்குது. நீ இறந்துதான் அந்த ராமு உண்மையிலே நம்பிட்டான். அந்த பயத்திலே அவனை இருக்க வச்சு நான் பல காரியங்களை சாதிக்கணும். அதுக்காள் ஏமா ராம என்னடா நாமதா என்ன சொல்லுங்க? கள்ள நோட்டு. ஏன் கள்ள நோட்டா? ஆமா, நம்ம இடத்துக்குள்ள வந்து நம்மையே ஏமாத்துன முதல் ஆளா வந்தான். मणि केंडा अपने इरके अम्मा मेला उन केंडा अवलो कहो नी ये बना रहे उन नाले नी ये न पाप कर ले मणि मणि चॉकलेट उन्नक वाला
விரும்பித்தான் வந்தோம். திரும்பி இருப்போம். எங்களை திரும்ப விடாம செஞ்சது இந்த நடத்த கெட்டவன். நடத்த கெட்டவன் என்ன சொல்றாரு? அவர் நடந்துகிட்ட விதத்தை பாருங்கம்மா. நான் கத்தி ஓடி வந்தேன். இவருடைய மிருக வெறுக்கின்னு நான் பலியா இருப்பேன். ஏய் என்ன சொன்னேன்? சாவி என் எதிரிலேயே கைய பிடிச்சு எழுக்கிறீங்க. தண்ணி எடுத்து நீ எப்படி எல்லாம் நடந்து? இது உன் தப்பில்லடா. ஒரே பிள்ளையாச்சேன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு. அதுக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துட்ட. இதோ பாருமா, நடந்ததெல்லாம் மறந்து அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என்ன சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். அந்த தெய்வமே உங்க உருவத்துல வந்து என்னை காப்பாத்தினதா நான் நினைக்கிறேன். உங்களை மறக்கவே மாட்டேன். பாருமா போயிட்டு வாங்க. அம்மா இப்ப தனியா போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேனேஜர், அம்மா இந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிம்மா புறப்படுமா. நான் ரொம்ப நல்லவன். உன்ன மாதிரி நாலு பொட்ட பிள்ளைங்க நான் பத்தி வச்சிருக்கிறமா. புறப்படு போயிட்டுமா. உப்பும் கற்பூரமும் பாக்குறதுக்கு ஒரே நேரமா தான் இருக்கும். கொளுத்துற போது உண்மை வெளிச்சமா. சரிதானே? வாமா. ஒரு விஸ்கி கடந்து இனிமே இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அநியாயமா ஒரு பெண்ணை கெடுத்திருக்க மாட்டான். உறவாட விட்டது நீதாங்கிறது புரிஞ்சு போச்சு. இந்த கட்டுக்கதைகளை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னுடைய திருக்குமாரின் திருவிளையாடல்களை படம் பிடிச்சே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏய் பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன். பழைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன். படைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். காலிபத்தின் கடலில் கரை தாழுவோம். ஹரே ராம் ஹரே ராம். எப்படி படம் பிடிச்சு காட்டினாலும் என் பிள்ளை கெட்டவன்னு நான் நம்ப போறதில்லை. சுத்தி வரைக்கு வேண்டாம். எதுக்காக இதை என்ன செஞ்சிருக்கேன் உண்மையை சொல்லு. நான் இப்ப பிள்ளைக்கார கங்கு இல்ல, மிஸ்டர் நாகலிங்கம் ஜென்டில்மேன். ஆனா தொழில் மட்டும் பிளாக்மெயில். எல்லாம் இதுக்கு தான். வேற எதுக்கு? எவ்வளவு வேணும்? கொஞ்சம் தான், 2 லட்சம். கொடுக்கல என்ன?
இல்லைன்னா இந்த படத்தை உன் மகளுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் காட்டுவேன், நீ கௌரவம் எதிர்பார்க்கிற இடத்துல எல்லாம் ஓட்டுவேன், உன் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். சுருக்கமா சொன்னா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். உயிருக்குயிரான அவரை இழந்து என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என் குடும்பத்துல தலையிடாதே. அதுக்கு 2 லட்சம் இல்ல 4 லட்சம் தரேன். ஓகே, இட்ஸ் எ டீல். பணத்தை எப்ப தரேன்? ஊருக்கு போய் நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். நீ பணத்தை கொடுத்த உடனே நான் படத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த கஷ்டம் இருக்காது. ஆனா நீ பணம் கொடுக்கிற வரல உன் மகன் என் கண் பார்வையில இதே ஊர்ல இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இத பத்தி நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன உனக்கு ஒரே மகன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பி கேர். வரட்டுமா? சாரி ஃபார் தி ட்ரபிள். ஏமா போற வச்சு என்னாச்சு சொல்லுங்கம்மா. உங்க அப்பா கிட்ட பேசி என்ன ஏற்பாடு பண்ணிட்டு கையோட அழிச்சிட்டு வர சொல்லிட்டாரு. ஏண்டா முடிக்கிறேன், எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு ஆச்சரியப்படுறியா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல கார் எடுத்துட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வா. நீ கூட போயிட்டு வாமா. போடா அம்மா. எனக்கு புரியாத கவலை இருக்குதுடா. பயங்க உண்மை என்னம்மா அது? ஏமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. எதை சொல்லாம இருந்தா நல்லதுன்னு இதுவரைக்கும் நான் நினைச்சிருந்தேன். அதை சொன்னாதான் நல்லதுங்கிற நிலைமையை இப்போ நீ உருவாக்கிட்ட. சொல்லிடு சொல்லிடு. அந்த பயங்கரமான கொடுமை நடந்தப்போ உனக்கு 5 வயசு இருக்கும். நினைவு தங்காத சிறுப்பிள்ளை நீ. அந்த நேரத்துல ஒரு நாள் முடியாது அப்பா பார்க்காம நான் தூங்க மாட்டேன். அப்ப வருவாரு. நீ வாடா வாடா. அண்ணா போமா. 1 மாசம் நான் இப்படிதான் சொல்றேன். நான் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பா வராரு. நான் ஏதுக்கு முன்னால அப்பா போறாரு. இன்னைக்கு எப்படியாவது அப்பாவை பார்த்துதான் தூங்குவேன். அது ஏண்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? சும்மா என்ன தூக்க வராது, அதனால தான் நான் ஓடுறேன். நான் சொல்றது சரிடா. உங்க அப்பா ஒரு பெரிய கொள்ளக்காரன் பிடிச்சு போயிருக்காரு. போமா. அவனை பிடிச்சு எவ்வளவு நாளா நானா இருந்தா ஒரே நேரத்துல லபக்குன்னு பிடிச்சிடும். அவ்வளவு சுலபமா பிடிக்கிற மாதிரி கொள்ளக்காரன் நம்ம எதிர்த்து வரமாட்டாங்க. 17 அடிச்சு 17 ரொம்ப உஷாரா இருக்கும். பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. பாரு, அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன், அவனை பிடிக்கிறதுக்காக. சரி, அதெல்லாம் இருக்கு. முடியாது. அவன் யாரு சொல்லு? டேய், வீண வித்வானுக்கு விரல கட்டி இருக்கிற மாதிரி போலீஸ் உத்தியோகத்தனுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது. சரி சொல்றேன், ஒரு பெரிய கொள்ளக்காரன், அவன் பேரு கங்குனு. அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவனை பிடிக்கிறதுக்காக 3 மாசமா நான் வலதுரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்காவது பிடிச்சிட்டீங்களா? ஏன், உனக்கு கிண்டலா இருக்க? நிச்சயமா நான் அவனை பிடிக்கத்தான் போறேன். பாரு, நான் வச்சிருக்கிற பொறியில அவனும் அவன் கூட்டமும் நாளைக்கு விடத்தான் போகுது. எனக்கு புரிதா வச்ச, நான் உனக்கு குறியே வச்சுட்டேன். என்ன முழிக்கிற?
மகனும் உயிரோட இருக்க மாட்டான். உங்க வாழ்வை கெடுத்த பாவிய ரொம்ப நாளைக்கு வாழ விட்டுட்டீங்க, இப்ப ஒண்ணு மிஞ்சி போயிடல. அவன் யாருன்னு சொல்லுங்க. எந்த கூட்டத்தோட மோதணும்னு நீ துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த கூட்டத்தோட தலைவன் தாப்பா. அவன் தான் யாருன்னு கேக்குறேம்மா. அவன் எங்க இருக்கா, அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. அவரை நான் பழிக்க போய் வாங்க அவள போறது இல்ல. இல்ல நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். நீ ஆயிரம் தடவை கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். ஆபத்தை விட்டு வாங்காதே. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடாது. இதோ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க தாவப்பா. நானாவது கல்யாணம் ஆன பிறகு இந்த கோலத்துல நிக்கிறேன். ஆனா கல்யாணம் ஆகாதே இவளை என் கோலத்துல நிறுத்திடாதப்பா, என் கோலத்துல நிறுத்திடாது. எந்த பங்காரு இந்த காலேஜ்ல எல்லா கல்யாணம் நல்லா வாங்கினு கேட்ட தன்னு தன்னு உழைப்பூட்டு நிறப்பான். அவன் ஒரு குடிகார பையன். அவன் கிரான கர்னல் இல்ல கர்னல், இந்த பகல் குடிகார சல்பேட்டா கிரைக்க. அவன் பின்னாலேயே டாவ் காட்டி நிற்பான். அப்ப இந்த கர்னல் பையலும் அவனும் எங்க குடிச்சிருக்கணும் இல்ல. இப்ப நான் ஏதாவது சுடணுமே, துப்பாக்கி வீணா கையில வச்சிருக்கேன். இந்த சுடுற புத்தி உங்க பரம்பரைய விட்டே போவாது பத்தியா. இல்ல சுட்டுறணும் ஏதாவது இப்போ.